பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கிறேன். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாயிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோனத்தான் தாவீதை மிகவும் நேசிக்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. சவுல் தாவீதை அவ்வளவாய் வெறுக்கிறவனாய் காணப்பட்டான். சவுலுக்குள்ளே பொல்லாத ஆவி இருந்தது. பொல்லாத ஆவி யாரில் இருக்கிறதோ அவர்கள் பரிசுத்த ஆவி பெற்றவர்களை வெறுப்பார்கள், விரோதிப்பார்கள். இங்கே சவுல் தாவீதை மிகவும் வெறுக்கிறான். யோனத்தான் தாவீதை நேசிக்கிறதை அறிந்து சவுல் என்ன செய்கிறான் என்றால், யோனத்தானை கடுமையான வார்த்தைகளால் திட்டுகிறான். அது மாத்திரமல்லாமல் யோனத்தான் மேலே ஈட்டியை எறிந்து கொல்ல பார்க்கிறான். ஆனால் யோனத்தான் பாருங்கள், யோனத்தானை பாதித்தது தன்னை சவுல் திட்டினது அல்ல, தன்மேல் சவுல் ஈட்டியை எறிந்ததும் அல்ல. யோனத்தானை எது பாதிக்குதுன்னு, தாவீதை சவுல் நிந்தித்து சொன்னது யோனத்தானை பாதிக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை எது பாதிக்கிறது? தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் காரியங்கள் இந்த தேசத்திலே நம்மை சுற்றி நடக்கிறதே, அது நம்மை பாதிக்கிறதா? அல்லது என்ன இப்படி பேசிட்டாங்க, என்னை பற்றி தப்பாக பேசிட்டாங்க, என்னை நிந்திச்சு பேசிட்டாங்க, எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, எனக்கு விரோதமாக எழும்புகிறாங்க, இப்படி நமக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் நம்மை பாதிக்கிறதா? நாம் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து நமக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் நம்மை பாதிக்கிறது என்றால், நாம் நம்முடைய சுயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்ற அர்த்தம். இங்கே யோனத்தானை அவ்வளவு நிந்திக்கிறான் சவுல். கொடுமையான வார்த்தைகள், கேட்கக்கூடாத வார்த்தைகளை சொல்லி திட்டுகிறான். ஈட்டி எறிந்து கொலை செய்ய பார்க்கிறான். இப்படி சவுல் தனக்கு செய்தது அவனுக்கு மனநோவாக இருக்கவில்லை, மாறாக தாவீதை நிந்தித்து சொன்னது. அப்படி என்றால் எவ்வளவு அதிகமாக யோனத்தான் தாவீதை நேசித்திருப்பான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை எது வேதனைப்படுத்துகிறதோ அது நம்மை பாதிக்கிறது என்றால், நாம் நம்மை விட ஆண்டவரை அதிகம் நேசிக்கிறோம் என்ற அர்த்தம். இந்த நல்ல அனுபவத்திலே வளருவோம். சவுலை ராஜாவாக்கினது கர்த்தருக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்கிட்டு என்று சாமுவேல் அறிந்து அந்த இரவு முழுவதும் தூங்காமல் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நோக்கி பார்த்தான். சவுலால கர்த்தருக்கு வேதனை. நான் ஏன் விழித்திருக்க வேண்டும் என்று சாமுவேலால போக முடியவில்லை. ஏனென்றால் சாமுவேல் கர்த்தரை அவ்வளவு நேசித்தான். கர்த்தரை வேதனைப்படுத்துகிற காரியம் என்னை பாதிக்கிறது என்றால், நான் உண்மையிலே ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று அர்த்தம். நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள், தேவனுக்கு வேதனை உண்டாக்கும்படியான காரியங்கள், இதை ஏன் நம் கண்களில் காண்பித்து கொடுக்கிறார், நம் காதுகளில் கேட்க வைக்கிறார்? கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க, எப்படி மோசே அவருடைய பாதத்திலிருந்து திறப்பில் நின்று கெஞ்சினாலும் அதே போல காணப்பட. நம்மை எது பாதிக்கிறது? தேவனை வேதனைப்படுத்துகிற காரியம் நம்மை பாதிக்கிறதா, அல்லது நம்முடைய சுயத்துக்கு விரோதமான செயல்கள் நம்மை பாதிக்கிறதா? சிந்திப்போம். சுயம் சாம்பலாக ஒப்பு கொடுப்போம். ஒரு விஷயம் கூட அந்த பலிபீடத்தில் வைப்போம். அருமையான பாடல் ஃபாதர் அவர்கள் பாடியிருக்கிறாங்க, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன். தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும், அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும், உகந்த காணிக்கையாய் ஒப்ப
ஒப்புக்கொடுத்தேனையா சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா. நல்ல தகப்பனே, அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை பாதிக்கிற விஷயம் எங்களை பாதிக்கட்டும். உம்முடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களா, உம்முடைய சிந்தையே அணிந்தவர்களாய் காணப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.